மாவு வாங்கினீங்கன்னா இதோ 10 ரூபாய் மதிப்புல மருதாணி கோன் ஃப்ரீயா தரங்களா. சோ நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஹெல்தியா எஸ்பிஎஸ் அரிசி மாவும் கடல மாவுலயும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். எஸ்பிஎஸ். ஹலோ மதுரை நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற முறை வந்து நம்ம சுவாமியப்பன் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியில் வந்து மாட்ஸை பற்றி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு ஓரலான ஒரு தகவல் தான். இந்த முறை வந்து தபால் துறையில் வந்து இந்த மாட்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடுதலாக வந்து இந்த பட்டாம்பூச்சிகளுக்கும் இந்த மாட்ஸுக்கும் தபால் துறையில் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதையும் நம்ம சாட்டை விரிவாக தெரிஞ்சுக்கும். சார் வணக்கம். சார், சென்ற முறையில் நம்ம சொல்லும் பொழுது தபால் தலைகள் வந்து உலகம் முழுவதும் போட்டிருக்க தபால் தலைகளில் பட்டர்ஃப்ளைஸ்க்கு போட்டிருக்காங்க மாத்ஸுங்கிறது அந்திப்பூச்சின்னு சொன்னேன். அந்திப்பூச்சிக்கு ஸ்டாம்ப்ஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து அதுக்குரிய பிராடு மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பட்டாம்பூச்சி வந்து பகலில் நடமாடக்கூடியது. அந்திப்பூச்சிங்கிறது சாயங்காலத்திலிருந்து இரவில் நடமாடக்கூடிய பூச்சிகள். பட்டாம்பூச்சி இனங்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் கலராக இருக்கும், அழகாக கலராக இருக்கும். அது பூக்களை நோக்கி கவரப்படுகின்றன. ஆனால் மாஸ் வந்து பொதுவாகவே டல் கலர். அது வந்து அவங்க வந்து கவரப்படுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, விளக்கு வெளிச்சத்தில் கவரப்படும். ஒரு மழை பெஞ்சது விளக்கு வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா மாஸ் வந்து நிறைய வந்து வெளியே வரும். ஏன்னா மாஸ் வந்து கூட்டுப்புழுவிலிருந்து வெளியே வர்றதுக்கு வந்து அதுக்கு ஒரு ஈரப்பசம் பதம் வேணும். அந்த ஈரப்பதம் வரும்பொழுது மழை பெஞ்சால் ஈரப்பதம் இருக்கும்போது பூமியிலேயோ செடியிலேயோ எங்கே அது கூட்டுப்புழுவாக மாதிரி இருக்கோ அங்கேருந்து உடனே அதை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் மாஸ் வந்து உலகம் முழுவதும் மாஸுக்கும் ஸ்டாம்ப்ஸ் போட்டிருக்காங்க பட்டர்ஃப்ளைக்கும். ஆனால் குரூப்பிங் வந்து கேட்டலாகில் வந்து பட்டர்ஃப்ளைஸ் அப்படிங்கிற கேட்டலாகில் தான் தபால் தலைகள் இருக்கின்றன. இப்போ இந்த மாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சார் பெரும்பாலும் எந்த நாடுகளில் அளவுக்கு அதிகமாக ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருக்காங்க? பொதுவாகவே எல்லா நாடுகள்லையும் ஈக்குவலாக தான் போடுறாங்க. ஏன்னா ஒரு நாடு ஸ்டாம்ப் போடும்போது என்னென்னா அவங்களுடைய அவங்களுடைய பயோடைவர்சிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய வாழ்வியல் சூழ்நிலையில் என்ன செடிகள் இருக்குது, அந்த செடிகளில் என்ன பட்டாம்பூச்சி இருக்குதா என்ன அந்திப்பூச்சி இது இருக்குதா அதை ஒட்டி தான் அவங்களுடைய ஸ்டாம்ப்ஸ் வரும். இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சிக்கோ இதுக்கோ வந்து வெளிநாட்டில் ஸ்டாம்ப் போடுறதுங்கிறது ரொம்ப அரிது. ஆனால் அவங்கவுங்க நாடுகளில் இப்போ நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டால் 13 ஸ்டாம்ப் போட்டிருக்கோம். 13 ஸ்டாம்ப் வந்து பட்டாம்பூச்சி ஸ்டாம்ப் தான். அந்திப்பூச்சிக்கு ஸ்டாம்ப் போட்டிருக்காங்களான்னா இல்லை. அதே வந்து மற்ற கண்ட்ரிகளில் எல்லா கண்ட்ரியிலுமே மலேசியான்னு எடுத்துகிட்டால் மலேசியாவில் பூரா பட்டர்ஃப்ளை தான் அதிகமாக போட்டிருக்காங்க, மாஸுக்கு அதிகமாக இல்லை. ஆஸ்திரேலியாவில் மாஸுக்கும் இருக்குது பட்டர்ஃப்ளைக்கும் ஈக்குவலாக போட்டிருக்காங்க. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரியும் அந்தந்த ஸ்டாம்பினுடைய கேட்டலாக்கில் நம்ம பார்த்து அந்த ஸ்டாம்பு நம்ம பிரித்து நம்ம பதிவு பண்ணும் பொழுது பார்த்தோம்னா என்னென்ன கண்ட்ரியில் எது அதிகமாக இருக்குது இதாக இருக்குதுன்னு ஸ்டாம்ப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். அந்திப்பூச்சி இப்போ அதிகமாக இருக்கா? ஆனால் அந்திப்பூச்சிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன செய்தி, பட்டாம்பூச்சிகளோட அதிக எண்ணிக்கையில் உள்ளது அந்திப்பூச்சி. இதுவரைக்கும் வந்து இந்த அந்திப்பூச்சி ஸ்டாம்ப்ஸ் வந்து எவ்வளோ வந்து அச்சிட்டு வெளியிட்ருக்காங்க சார்? இல்லை அந்திப்பூச்சிகள் வந்து வந்து ஒரு பட்டாம்பூச்சி அந்திப்பூச்சி ஸ்டாம்பில் வந்து ஒரு 30% வந்து அந்திப்பூச்சி ஸ்டாம்புன்னு சொல்லலாம். 12,000 ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க உலகம் முழுவதும் கேட்டலாக் படி 12,000 ஸ்டாம்ப் இருக்குது அப்படின்னா அந்திப்பூச்சினுடைய ஸ்டாம்ப்ஸ் வந்து ஒரு 30% இருக்கும். ஒரு 3,000 ஸ்டாம்ப் 3,500 ஸ்டாம்ப் வந்து அந்திப்பூச்சிகளில் இருக்கலாம். ஆனால் பட்டாம்பூச்சி ஸ்டாம்பு தான் உலகம் முழுவதும் அதிகமான தபால் தலைகள் இடம் பெற்றிருக்கிறது. இப்போ இந்த அந்திப்பூச்சிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3,500 வரைக்கும் நீங்கள் வந்து தகவல் சொல்கிறீங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டாம்பும் ஒவ்வொரு அந்திப்பூச்சி வகையினமாக இருக்குமா இல்லை எல்லாமே ஒரே பூச்சி தானே சார்? வெவ்வேறு இனங்கள் இருக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பட்டாம்பூச்சியில் 6 ஃபேமிலி தான் குடும்பம் தான் இருக்கும். ஆனால் அந்திப்பூச்சியில் வந்து நிறைய குடும்பங்கள் இருக்குது, 40-50 குடும்பத்திற்கு மேலேயே இருக்குது. அப்போ அது ஒன்று ஒன்றுக்கும் ஸ்டாம்ப் இருக்குது. இப்போ ஒரே ஒரு குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா நம்ம பட்டு வளர்ப்பில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பட்டுப்பூச்சி, அது ஒரு அந்திப்பூச்சி, அது வந்து ஒரு இனம். அப்போ அது ஒரு இனம், அந்த இனத்தோடு சேர்ந்து அது மட்டும்தானே சார்னா அதோடு சேர்ந்தது இருக்குது. 4-5 இனம் இருக்குது. 5 இனத்துக்கும் பூட்டான் மற்ற சில கண்ட்ரியில் நியர்பை கண்ட்ரியில் போட்டிருக்காங்க நம்ம அந்திப்பூச்சிக்கு ஸ்டாம்ப்ஸ் போட்டிருக்காங்க. உங்கள் கையில் வந்து அந்திப்பூச்சி ஸ்டாம்பு என்னென்ன நாடுகள் வச்சுருக்கீங்க, எத்தனை கலெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க சார்? இப்போ என்னுடைய ஸ்டாம்பில் வந்து என்னென்ன நான் பிரித்து இன்னும் எண்ணிக்கையில் வைக்கலை. என்னுடைய ஸ்டாம்பில் ஒரு 5,000 ஸ்டாம்பு நான் ஏற்கனவே சொன்னேன், பட்டாம்பூச்சி அந்திப்பூச்சியோட சேர்ந்து எல்லா ஸ்டாம்பும் அவ்வளோ ஸ்டாம்புன்னு எடுக்கும் பொழுது 1,000 ஸ்டாம்பு வந்து அந்திப்பூச்சிகள் ஸ்டாம்பு நான் பிரித்து கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இருக்குது. அதை வந்து நம்ம தெளிவாக வித்தியாசமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதனுடைய ஃபேமிலி எப்படி கண்டுபிடிக்கிறது சார் அப்படின்னா ஒரு ஸ்டாம்பு ஸ்டாம்பில் வந்து இடம்பெற்றிருக்கிற பேர், அந்த படம், அந்த ஸ்டாம்பினுடைய என்ன படம் அதில் இடம்பெற்றிருக்கு, அதனுடைய
கேரக்டர், அதனுடைய குணாதிசயங்களை அந்த ஸ்டாம்ப்லேயே படிக்க முடியும். சில குணாதிசயங்களை, அதாவது உணர்வு கொம்புகள் சொல்கிறோம் லேண்டன்னா, அதிலிருந்து அந்திப்பூச்சியாக பட்டாம்பூச்சியான்னு பார்க்கலாம். உடம்பு அப்டாமன், அந்த உடம்பு வந்து நல்ல பல்காக பல்ஜிடாக இருக்கும், அது வந்து அந்திப்பூச்சியில் இருக்க ஒரு கேரக்டர். அப்போ பேர், இதை வச்சு நம்ம கேட்லாக்கு கூகுள் சர்ச்சில் கேட்லாக்கில் போட்டோம்னா அது மாஸா பட்டர்ஃப்ளையான்னு நமக்கு ஈஸியாக வந்துடும், அல்லது நம்ம புத்தகங்களில் ரெஃபர் பண்ணலாம். இப்போ தமிழ்நாட்டில் வந்து அந்திப்பூச்சிகள் ஸ்டாம்ப் வந்து வெளியிட்டிருக்காங்களா? இல்லை, இது வரைக்கும் இல்லை, எல்லாமே பட்டாம்பூச்சி ஸ்டாம்ப் தான். இந்த 13 ஸ்டாம்பும் வந்து 4 ஸ்டாம்பு ஆரம்ப காலத்தில் 4 ஸ்டாம்பு சேர்ந்து வெளியிட்டாங்க. அப்புறம் இப்போ அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸில் ஒரு 4 ஸ்டாம்பு வெளியிட்டாங்க, 4x8. அப்புறம் நேச்சர் இந்தியா அப்படிங்கிறதுல ஒரு ஸ்டாம்பு 9. அப்புறம் ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டாம்பு. இந்த 10 ஸ்டாம்பு, அதுவும் மீதம் 3 ஸ்டாம்பு வந்து குழந்தைகள் வச்சு பட்டாம்பூச்சி பிடிச்சி விளையாடுற மாதிரி ஒரு ஸ்டாம்பு. க்ரீட்டிங்ஸ்க்கு ஒரு ஸ்டாம்பு, அதுவும் பட்டர்ஃப்ளை ஸ்டாம்ப் தான் க்ரீட்டிங்ஸ்க்கு. அது மாதிரி ஒரு 13 ஸ்டாம்பில் எதுவுமே தபால் தலைகளில் 13 வெளியிட்டிருக்கிற, இந்தியாவில் வெளியிட்டிருக்கிற 13 தபால் தலைகளில் எல்லாமே பட்டாம்பூச்சியினுடைய தபால் தலைகள் தான், அந்திப்பூச்சி இல்லை. ஆனால் அந்திப்பூச்சியில் வந்து தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் இருக்கா சார்னா, இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா மாநிலங்களும் எல்லா காடுகளிலும் நிறைந்திருக்கின்றன. வெளிநாடுகளில் அச்சிட்டு வெளியிடக்கூடிய இந்த மார்க்ஸ், அதாவது இந்த அந்திப்பூச்சி ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணணும்னா என்ன வகையில் கலெக்ட் பண்ணலாம், அது எப்படி சார் நம்ம வந்து வாங்கி சேகரிக்கிறது? அதான் சொன்னேன், நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் பல வகையான முறையில் கலெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து அந்தந்த நாடுகளில் இருக்கிற நண்பர்கள்ட்டிருந்து பட்டிப்பூச்சி அந்திப்பூச்சி தபால் தலையில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னா, அவங்க நண்பர்கள் பென் பால்ஸ் மாதிரி அவங்க நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்டருந்து ரிலேட்டிவ் சொந்தக்காரவங்ககிட்ட ஸ்டாம்ப்ஸு அந்த நாட்டில், இப்போ எனக்கு அண்ணா அண்ணி கனடாவில் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட சொன்னால் அவங்க கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸ் கொஞ்சம் வாங்கி அனுப்புகிறாங்க. அந்த மாதிரி அப்புறம் டீலர்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்ரூவ்டு டீலர்ஸ் இந்தியாவில் 33 டீலர்ஸ் இருக்கிறாங்க. 33 சப்ஜெக்ட் இருக்குது, 33 பாடங்கள் இருக்குது, பாடங்கள்லேயும் ஸ்டாம்பு தலைப்புகள் இருக்குது, அதில் டீலர்ஸ் இருக்காங்க. பட்டாம்பூச்சிக்குன்னே டீலர்ஸ் வந்து ஒரு 30 டீலர் தனியாகவே பட்டாம்பூச்சிக்கும் இருக்கிறாங்க, அந்திப்பூச்சிக்கு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து கையில் இருக்கிறத தான் அனுப்புவாங்க. எனக்கு மார்க்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், அந்திப்பூச்சி மட்டும்தான் ஸ்டாம்பு வேணும்னா அப்படி அல்ல, அவங்க கையில் என்ன இருக்கு போடுறாங்க. நமக்கு அதில் மார்க்ஸ் ஸ்டாம்ப்ஸ் வந்ததுன்னா நம்ம தேவைப்பட்டால் நம்ம அதை எடுத்துக்கிறோம், எங்கள்கிட்ட இல்லாத கலெக்ஷனை எல்லாருமே எடுத்துக்கலாம். இன்னி ஒன்று வந்து மெயினாக வந்து ஃப்ளாட்டிலிக் மெட்டீரியல்னு தபால் தலைகளில் ரொம்ப முக்கியமானது வந்து கவர்ஸு. ஸ்டாம்ப்பு, ஸ்டாம்பில் ரெண்டு விதமாக இருக்குது, ஒன்று மின்ட்டு, இன்னொன்று கேன்சல்டு. மின்ட்டுங்கிறது அப்படியே புத்தம் புதிய ப்ரெஸ்லேருந்து வந்து அவங்க கலெக்ஷன் வந்து அனுப்புறது. இன்னொன்று எஃப்டிசி, ஃபஸ்ட்டே கவர், முதல் நாள் வெளியிடுற கவரில் வந்து ஸ்டாம்ப்ஸ் ஒட்டி கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அதே ஸ்டாம்ப்ஸை வந்து ஒட்டி முகவரி போடுறது, அமெரிக்காவிலேருந்து இப்போ இங்கே வருது, லண்டன்லேருந்து வருது, ஆஸ்திரேலியாவிலேருந்து எனக்கு தபால் வருது அப்படின்னா, அல்லது எனக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எங்கேயோ இருக்கிற நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு நாடு நண்பர்களுக்கு அனுப்புகிறாங்க. அந்த கவர்ஸ் வந்து ஸ்டாம்ப்ஸ் பட்டர்ஃப்ளையோ அந்திப்பூச்சியோ ஒட்டியிருக்கோம் தபால் தலைகள், அதை கேன்சலேஷன் பண்ணி ஏர்மெயிலில், ஸ்பீட் மெயிலில், ஏர்மெயிலில், ரிஜிஸ்டர் கவரில், இல்லம் லெட்டரில் எல்லாமே வந்து ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பும்போது அந்த கவர் வந்து ரொம்ப மதிப்புமிக்க பொருளாக நாங்கள் ஆஸ் எ கலெக்டர் நாங்கள் கருதுகிறோம். தபால் தலை இல்லை, அந்த கவர் வந்து ஸ்டாம்பு ஒட்டின கவர் வந்து நம்மளுடைய தீம், என்னுடைய தீம் வந்து பட்டர்ஃப்ளை அந்திப்பூச்சி தீம், அந்த தீம் ஒட்டின கவர்ஸ் வந்து நமக்கு வந்து கேன்சல் ஆச்சுன்னா அதுக்கு வந்து மதிப்பு அதிகம். இந்த அந்திப்பூச்சியும் அந்துப்பூச்சியும் ஒன்று தானா? ஏன்னா ரெண்டு வகையும் பேர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை மட்டும் ஒரு இறுதியாக ஒரு தகவல் கொடுங்க சார். முதல்ல ரெண்டுமே அந்துப்பூச்சி அந்திப்பூச்சின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அந்திப்பூச்சிங்கிறது தான் சரியான பெயராக இருக்க முடியுங்கிறது எங்களுடைய கருத்து. என்னென்னா அந்தி மாலை, மாலை பொழுது, அந்தி பொழுது, அந்தி பொழுதில் வர்றதுனால அந்திப்பூச்சி. அந்துப்பூச்சிங்கிறது என்ன அப்படின்னா அடல்ட்னா தாய்ப்பூச்சி, முட்டை பருவம், புழுப்பருவம், கூட்டுப்புழு பருவம், அந்திப்பூச்சி பருவம், அது வந்து அந்துப்பூச்சி, அது வந்து அடல்ட் பட்டர்ஃப்ளை ஆர் அடல்ட் மாத்ஸ், அதுக்கு பேர் அந்துப்பூச்சி, அதனால தான் அதுக்கு அந்துப்பூச்சின்னு பேர். அந்திப்பூச்சிங்கிறது மாத்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிற ஒரு பொதுவான பெயர் வந்து அந்திப்பூச்சி. இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியப்பன் சார் வந்து தபால் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்திப்பூச்சியை பற்றி நிறையா விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உலக நாடு முழுக்க ஒரு 12,000 ஸ்டாம்புங்க வந்து பட்டாம்பூச்சிக்கு வந்து அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருந்தாலும் அதில் 30% வந்து அந்திப்பூச்சிகளுக்கும் தனியாக பிரத்யேகமாக
தபால் தலை வெளியிட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். குறிப்பா வந்து சார் இதுல இன்னொரு விஷயம் பதிவு பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட அந்துப்பூச்சி இனங்கள் இருந்தாலும் அதற்காக ஒரு தபால் தலை கூட இன்னும் வெளியிடப்படவில்லை அப்படின்ற பதிவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபோல் நம்ம இன்னும் மீண்டும் தொடர்ச்சியா தபால் தலையில பட்டாம்பூச்சிகள் குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹலோ மை ரமேஷ். நன்றி, வணக்கம்.